Hi everyone, welcome to Pugalia's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டயபெட்டிஸ் முதல் கொண்டு சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி கச்சாயம் செய்யறதுக்கு நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். இட்லி தோசைக்கு அரைச்ச புளிக்காத மாவு ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கால் கப் அளவு நாட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு சுவைக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கா டம்ளர் அளவு தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும். வெல்லம் சேர்த்ததுனால அதுலேயே தண்ணி விடும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு ட்ராப் மாவு ஊற்றி செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டு மெல்ல ஊற்றி ஊற்றி எடுங்க. மாவு ஊற்றின உடனே உப்பி மேலே வரும். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்போ ஆரிய மாவில் ஸ்வீட் செஞ்சாலும் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் அதிகமாக கூடி வந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா சுவையும் நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியானதும் கூட. டயபெட்டிக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். கச்சாயம் நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி மாவு மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. கை யூஸ் பண்ணாமல் கரண்டியிலேயே ஈஸியாக மாவு ஊற்றி நம்ம கச்சாயம் செஞ்சிடலாம். டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எல்லா பக்கமும் வெந்துருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் கரண்டியில் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.